தீபாவளி பண்டிகையை ஒட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஏழைகள் மற்றும் தேவையை எதிர்பார்க்கும் மக்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ள அவர், அநீதியின் மீது நீதியும் தீமையின் மீது நன்மையும் இருளின் மீது ஒளியும் வெற்றி கொண்டதை தீபாவளி கொண்டாட்டம் குறிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் வெளியிட்டுள்ள தீபாவளி வாழ்த்து செய்தியில், ஆழ்ந்த பக்தி எல்லையில்லா மகிழ்ச்சியுடன் இவ்விழா கொண்டாடப்படும் என குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். தீபாவளி பண்டிகை மேலும் பிரகாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கட்டும் என்று அவர் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதே மத்திய அரசின் குறிக்கோளாகும் என தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். 119 தொகுதிகளை கொண்ட தெலுங்கானா மாநில சட்டப்பேரவைக்கு இம்மாதம் 30 தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. செகந்திராபாத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தெலுங்கானாவில் பாஜகவிற்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக் கொண்டார். ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, சத்தீஸ்கர் ஆகிய 4 மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் தார் மற்றும் இந்தூர் மாவட்டங்களில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் அமித்ஷா, மத்திய பிரதேசம் இந்த முறை 3 தீபாவளியை கொண்டாடவுள்ளது என்றார். 2வது தீபாவளி டிசம்பர் 3 தேதியும், 3வது தீபாவளி ஜனவரி 22 தேதியும் கொண்டாடப்படும் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்க வருமாறு அனைத்து திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரைப்பட மற்றும் வெப் தொடர் நடிகர்கள் என அனைவரையும் வரவேற்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 20 தேதி தொடங்கி 28 தேதி வரை 54வது திரைப்பட விழா கோவாவில் நடைபெறவுள்ளது. இதையொட்டி தேசிய திரைப்பட வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் அதன் 2வது பதிப்பாக பார்வையாளர்கள் மற்றும் திரைப்பட ஆர்வலர்களை ஈர்க்கும் வகையில் காலாப்பிரிவு திரைப்படங்கள் அமைந்திருக்கும் என அமைச்சர் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் 5,07,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு மையத்தில் 88 புதிய வீடுகள் கட்டுவதற்கு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் சர்வன்குமார் இந்த முகாமில் தங்கியிருக்கும் இலங்கை தமிழர்களுடன் தீபாவளி கொண்டாடினார். அப்போது 88 புதிய வீடுகள் கட்டுவதற்கு தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக கூறிய ஆட்சியர், இலங்கை தமிழர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். தீபாவளி பட்டாசுகளை எச்சரிக்கையாக வெடிக்குமாறு அறிவுறுத்தியுள்ள தமிழக காவல்துறை, விதிகளை மீறி பட்டாசு வெடித்தால் 6 சிறை தண்டனை, 1,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. காலையில் 1 நேரமும், இரவில் 7 முதல் 8 வரை மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டும். நேர கட்டுப்பாட்டை கண்காணிக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையினர் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். தீபாவளி பண்டிகையை கொண்டாட கடந்த 3 நாட்களில் சென்னையிலிருந்து 12,00,000 பேர் சொந்த ஊர் சென்றுள்ளனர். இதனால் ரயில் மற்றும் பேருந்துகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி விழுந்தது. பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்க சிறப்பு ரயில்களும் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டன. அறுபடை வீடுகளில் 2 படை வீடான திருச்செந்தூரில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான மக்கள் புத்தாடை அணிந்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை, உதயமார்த்தாண்ட அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தலை தீபாவளி கொண்டாடும் தம்பதிகளும் பட்டாடை புத்தாடை அணிந்து கோவிலுக்கு வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். திருச்செந்தூரில் நாளை கந்தசஷ்டி திருவிழா தொடங்குகிறது. நேரம் தவறாமல் முழுமனதுடன் செயல்பட்டால் எந்த துறையிலும் மாணவர்கள் வெற்றி பெற முடியும் என்று இஸ்ரோ சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் வீரமுத்துவேல் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய அவர், மாணவர்கள் தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். மாணவர்களுக்கு ஒழுக்கம் மிகவும் முக்கியம் என்றும், புத்திசாலிகள் எல்லாம் வாழ்க்கையில் வெற்றியாளர்கள் கிடையாது என்றும் வீரமுத்துவேல் தெரிவித்தார். தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 14 தேதி வாக்கில் உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை வரும் 16 தேதி வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது.